எங்கிட்ட சொல்லி கேட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷர்லிஸ் கிச்சனில் ரொம்பவே ஸ்வீட்டான டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம், பிரெட் அல்வா. வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். நான் இப்போ 8 slices பிரெட் எடுத்திருக்கேன். கீ, சுகர், 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போகிறதுனால சுகர் நான் கம்மியாக எடுத்திருக்கேன். இங்கே கண்டென்ஸ் மில்க் இல்லைனா சுகர் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். கண்டென்ஸ்ட் மில்க், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், எலாய்ச்சி, மில்க் எடுத்துருக்கேன். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். கிரேப்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ எடுத்துடலாம், எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதே பேனில் ஆயில் ஊற்றி நம்ம பிரெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பிரெட் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இந்த சைட்ஸ் எல்லாம் கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம், ஃப்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு ஒரு பிரெட்டாக போட்டு எடுத்துடலாம். பிரெட்டை இந்த மாதிரி கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இது ஆறின உடனே நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக போட்டுடலாம். இப்போ நம்ம பாகு காய்ச்சிடலாம். சுகர் போட்டு தண்ணி ஊற்றிடலாம். இது பாகுனா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. 1 string 2 string அந்த மாதிரிலாம் வரணுன்ட்டுலாம் கிடையாது. சும்மா அது பபுள் ஆச்சுன்னா போதும். இப்போ சக்கரைப்பாக்கு நல்லா பாயில் ஆகுதுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸை போட்டுடலாம். இந்த சக்கரைப்பாக்குலேருந்து பிரெட் பீசஸ்லாம் நல்லா ஊறட்டும், ஊறி சாஃப்ட் ஆகும். அது வரைக்கும் நம்ம கலரிட்டிருக்கலாம். இப்போ பிரெட்டு நல்லா பாகில் ஊறிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலரிக்கலாம். மொத்தமாக ஒரே சமயத்தில் ஃபுல்லாக ஊற்றிட வேண்டாம். இப்போ இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிடலாம். நல்லா அந்த பால் பிரெட் எல்லாம் பிளெண்ட் ஆகட்டும். ஒரு 5 minutes ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிடலாம். நான் கண்டென்ஸ் மில்க் போடுறதுனால தான் சுகர் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டுடலாம். நீங்கள் சக்கரைப்பாக்கிலே போட்டால் கூட போடலாம். நான் இப்போ போடுறேன். பாருங்க, எண்ணெய் எல்லாம் எப்படி பிரிஞ்சு வருது, நல்லா பக்குவமாக இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் நெய் போடுறேன்.
பாருங்க எப்படி ஒட்டாம வந்திருக்கு. எண்ணெய் எல்லாம் இது பாருங்க, நெய் எண்ணெய் எல்லாம் இப்படி வெளியே வந்திருக்கு பாருங்க. ஆயில் கீ எல்லாம் இந்த மாதிரி யூஸ் அவுட் ஆனிச்சுனாலே இது நல்லா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ டேஸ்டியான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட்டான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம், உங்களுடைய விருப்பம் தான் அது. நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர்லிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.